ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி முதல் புதிய புயல் மீண்டும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று வெளியே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் 15 நாட்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வெளியே இருக்குது. இந்த விடுமுறை எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். சூப்பர், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் கடந்த ஒரு மாத காலமாக பார்த்திங்க அப்படின்னா கனமழை கொட்டி தீர்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால் பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் இந்த மாதிரி அறிவிச்சிட்டு வந்த வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு, பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து விடுமுறை அறிவிச்சிட்டு வந்த வண்ணமாகவே இருந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் ஒரு புதிய புயல் ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட்டான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 4 முதல் தென்கடலோர உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான அளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி மற்றும் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பரில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நடப்பு டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட கூடுதலாக மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132% மேல் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுக்கு ஒரு வாரம் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராபுரம் அகரம் பள்ளியில் 15 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து அந்த பள்ளிக்கு அடுத்த 15 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் மொத்தம் 15 பேர்த்துக்கு வந்து கொரோனா தொற்று பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு அடுத்த 15 நாட்களுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 அப்டேட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.